ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ரி கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸில் என்னென்ன கொடுத்தேங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ரெசிபி தான், கர்ட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும். ஸோ பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நம்ம எப்போதும் ஒரே மாதிரி கொடுத்தோன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் வர மாதிரியே கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். எண்ணெய் ஆட் பண்ணது பிறகு பொட்டேட்டோ ஆட் பண்ணிவிட்டு அதோட கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணேன். கூடவே வந்து மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா காரமும் நம்ம கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணாதான் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், ஃபுல் குக் ஆகிடும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கருகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிறிஸ்பினஸ் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லாவே எல்லா பீசஸுமே கிறிஸ்பியாக வந்துச்சு, அதேமாதிரி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா குக்கரில் ரைஸ் வச்சுட்டேன். ஸோ இப்போ ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணது பிறகு 1/2 கப் மேலே கர்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணி கூடவே பார்த்தீங்கன்னா கடுகும் உளுந்த பருப்பும் அதோட சேர்த்து பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளித்து வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். தாளித்து வச்சதெல்லாம் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணது பிறகு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தா கர்ட் வந்து பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் மறுபடியும் கர்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். கர்ட் ரைஸ் எப்போதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக கொடுத்தோம் அப்படின்னா தான் லன்ச் சாப்பிடும்போது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைனா ரொம்ப கெட்டியாக தெரியும், அவங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. அதனால் நம்ம காலையில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியோடு சேர்ந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா பொமோக்ரனேட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக. இது சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக தெரியும். இப்போ என்னோடய கர்ட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க கர்ட் ரைஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சைட் டிஷ் நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சிருந்தோம், ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேரட் கொஞ்சம் நறுக்கி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய் இருந்துச்சு, அதில் 2 பீஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் இன்னைக்குள்ள லஞ்ச் பாக்ஸ். லஞ்சும் ஸ்நாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பாக்ஸ் எல்லாத்தையும் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.